அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு ஸ்பீச் டுடே உலகின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பேச்சு தாங்க அதாவது நம்ம எல்லாம் கூட்டத்தோட கூட்டமாக இருந்தோம் நம்ம மட்டும்தான் பிரதானமாக அதாவது நம்மளை சுற்றி தான் மண் உலகம்னா அந்த அந்தளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு நமக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாத்தையும் பின்னாடி ஓரங்கட்டி அவங்களே வந்து டோக்கன் போட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் மீடியேட்டராக உருவான மனிதர்கள் நாமெல்லாம் இன்றைக்கி அந்த வகையில் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு அடித்தளமிட்ட ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்த படம் சிவாஜி கணேசன் அவருடைய முதல் படம் கலைஞர் மு கருணாநிதி திரைக்கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்புக்கு அடுத்த பேராக நீங்கள் வர்றதை பார்க்கலாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் மூணு அண்ணன் தம்பிங்க ஒரு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக ரங்கூலேருந்து வர்றதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும் சிவாஜி கணேசன் வரும்போது அவருக்கு என்னென்னவெல்லாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்குது இதுக்கிடையில் தங்கச்சி கல்யாணிக்கு திருமணம் கணவன் இழப்பு குழந்தை பிறப்பு விதவி கோலத்தில் போகிற பக்கமெல்லாம் பாலியல் தொந்தரவு இப்படியான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு இடையில் அண்ணன் தங்கச்சிகள் எப்படி இணைஞ்சாங்க அப்படிங்கிறதாங்க இந்த படத்துடைய மையக்கரு பெரும்பாலான அறுபதுக்கு முந்தையவர்கள் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் அத்தனை பேருமே பார்த்துருக்கக்கூடிய படம் இதில் புதியவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவசியம் அவர் வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் நீளமான படம் தான் நீங்கள் பார்க்கணும் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகளை வந்து வளர்த்தெடுத்ததில் இந்த பராசக்தி முதற்கொண்டு அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா ஓரிரவு வேலைக்காரின்னு திரைப்படத்தில் பங்கெடுத்துக்கிட்டார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து ஏராளமான படங்களில் பங்கெடுத்தாலும் இந்த படத்துடைய திரைக்கதை வசனம் வந்து அவரை வேறு இடத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதன் தொடச்சியாக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறை மூலமாகவே தன்னை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் ரஷ்யாவில் எப்படி தொழில் புரட்சிக்கு வந்து லெனின் சினிமாவை வந்து பேட்டில்ஷிப் ஓட்டம் கின்னபடி ஆனால் படங்களில் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாரோ அந்த மாதிரி திராவிட சிந்தனைகள் வளர்த்துருக்க நீங்கள் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அத்தனை பேரும் சினிமாவை மட்டுமே ஒரு ஊடகமாக பயன்படுத்தி எப்படி நமக்கு சோசியல் மீடியா இருக்குதோ அந்த மாதிரி ஊடகமாக பயன்படுத்தி சாதித்தவர்கள் என்று சொல்லலாம் அதிலும் பேச்சு தாங்க இவங்க பேச்சை கேட்டுட்டு அப்படியே மெய் செலுத்து போய் அப்படியே வருவாங்க ஒரு வாழ் மக்கள் எல்லாம் வாவுசி பாருங்க போனால் மாட்டு வண்டி கட்டிட்டு போனால் தலைவரோட பேச்சை கேட்டுகிட்டே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேச்சை பிரதானமாக வசனத்துடைய சினிமாக்கெல்லாம் நகர்த்தனதில் வந்து இந்த பராசக்தி மாதிரியான படங்கள் தான் அதை முன்னெடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லலாம் எப்படி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சென்டிமெண்ட் ஆகட்டும் ஒரு ஒரு ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும் ஒரு டைலாகோடைய ஒரு நக்கல் நையாண்டி ஆகட்டும் அப்போவே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பிச்சைக்காரன் சப்ஜெக்ட் ஆகட்டும் அப்புறம் அண்ணன் தம்பி மூன்று பேர்த்துக்கும் தன்னுடைய தங்கச்சிக்கு உண்டான அந்த வாழ்வில் முரண்பாடுகள் ஆகட்டும் திரைக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க மு கருணாநிதி அவர்கள் வந்து அருமையாக ஆரம்பிச்சிருப்பாங்க இதுக்கிடையில் பின்னாடி வந்த படங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பசித்துறை நம்ம ஒரே படம் பண்ணாலும் முத்திரைப்பதித்து அவள் அப்படித்தான் ருத்ரையா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறைந்த திரைக்கதை பிதாமகனே சொல்லலாம் நம்மளுடைய மகேந்திரன் அவர்கள் முள்ளும் மலரும் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு உதிரி பூக்கள் எல்லாம் வந்து மறக்க முடியாத படம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அளவான வசனம் தேவைப்பட்ட இடத்துல மட்டும் பாடல்கள் உணர்வுகளுக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து நல்ல திரைப்படங்கள் கொண்டு போனது இடையில திரும்பவும் வந்து சினிமா ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக வந்து மாறக்கூடிய ஒரு சூழல் இப்போதைக்கு பொழுதுபோக்கு தேவை அந்த வகையில் வந்து எல்லா சினிமாவும் ரசிக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் வந்து நம்ம எல்லாருமே இருக்கிறோம் பேச்சு பற்றி பார்த்திங்கன்னா யாகாவராயும் நாகாக்கே சிம்பிளாக வள்ளுவர் சொல்லிடுவார் ஒரு சொல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லி பழமொழி கூட இருக்குது இந்த சாதாரணமான விஷயம் இல்லைங்க அது ஒரு மொழியை மையப்படுத்தி நமக்குள்ளே புழங்குது இப்போ கூட நான் பேசிகிட்ருக்கும் போது உணவு உணவுக்குழல் அல்லது மூச்சுக்குழல் வழியாக வந்து தொண்டையிலேருந்து உற்பத்தியாகி பல்லிடுக்குகள்லாம் நாக்கு சுழன்று வெளியாதுன்னெல்லாம் சொல்கிறாங்க நினைக்கவே லிம்பிஸ்டிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது நினைச்சாலும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பேச்சு மொழியை மையப்படுத்தி பரிமாறுது அந்த பேச்சு அந்த மொழியை உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு சொற்களாக சேர்ந்ததும் அந்த சொற்கள் வந்து ஒரு எழுத்துக்களாக வந்து உற்ப வடிவெடுத்ததும் அந்த எழுத்துக்களை வந்து ஆதி காலத்தில் ஒரு குகையிலையும் கல்வெட்டிலையும் அவங்க வந்து பதிச்சு வச்சதும் இப்படி வந்து ஊமை பாஷையில் பேசுனதும் இப்போ சைகையாக இருக்கிறதா வந்து நம்மளுடைய இங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய உணர்வு ஒளி அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆரம்பித்து உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்துன்னு சொல்லி நம்ம ஒரு தமிழ் மொழியை எடுத்துட்டிங்க அப்படின்னா எழுத்து சொல் பொருள் அதுக்கு அழகு சேர்க்குற யாப்பு அப்படி ஒரு மொழியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிரம் இடைவெளிகள் இருக்குது இன்றைக்கி அதாவது தேடி போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உறவுகளெல்லாம் இன்றைக்கி வந்து கையில் அன்லிமிட்டெட் கால்ஸில் கூட நினச்சா பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட நம்ம வந்து தேவைக்கு மட்டுமே பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிறைய பேர் தன்னுடைய பகிர்ந்துக்கிறதுக்கு பெரியவங்க வயசானவங்க மட்டும் இல்லை எல்லா வயதினும் சார்ந்தவங்களுக்கு வந்து தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் தன்னுடைய ஆறுதலுக்காகவும் தனக்கு ஒரு துணையாக ஒரு தோல் கொடுத்து ஒரு உறவுகள் இருக்காங்க இருக்காகவும் நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்களை மனசூல் வச்சுருக்குறாங்க அதுக்கு சரியான உறவுகளை வந்து தினம் தினம் இருக்கிறாங்க அப்படியான உறவுகளுக்காக இன்றைய பேச்சு தினத்தில் வேர்ல்டு ஸ்பீச் டேயில் இதில் கேட்டிருக்கிற யாராவது பேசணும் நல்ல உறவுகள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேசுங்கள் மீண்டும் ஒரு முறை வேர்ல்டு ஸ்பீச் டே வாழ்த்துக்கள் பராசக்தி நன்றி சந்திப்போம் இருங்க